அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம வந்து மாடியில் விளைஞ்சிருக்கிற மூணு கீரைங்களை வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இம்மூணு கீரையுமே வந்து மிக்க பயன் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்ததுங்க. நம்ம இப்போ அதை கடந்தே போயிருப்போம். இப்போ வயல்வெளிங்களோ ரோடு ஓரங்களில் கூட அது நல்லா களைந்திருக்கோங்க. ஆனால் நம்ம அதன் பயன் தெரியாமல் நம்ம கடந்து போயிருப்போம். இப்போ ஒவ்வொரு கீரையினுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தாலிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும், மாடியில் வந்து கொடி போல் படர்ந்துருக்குங்க. சின்ன சின்ன பூக்கள் வந்து அதில் வருங்க, படர்ந்துட்டே போகுங்க. இது அந்த பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து பருப்பு போட்டு நம்ம கடைஞ்சி சாப்பிட்லாங்க. சாப்பிடும்போது இது என்ன பண்ணும், உடல் உறுப்பில் இருக்கிற அதாவது உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய புண்கள், அலர்ச்சி, வாய்ப்புண்ணு, சிறுநீரக தொற்று இதெல்லாம் குணமாகுங்க. ஆண்களுக்கு வந்து விந்தணு பெருக்கத்துக்கு ரொம்ப சிறந்ததுங்க. அது இல்லாமல் இப்போ நம்ம தோலில் அரிப்பெல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த இலைகளை வந்து அரைச்சி மேலேருந்து கீழே வரைக்கும் தடவி ஊற வச்சு குளிக்கும்போது தோல் நோயெல்லாம் வந்து நல்லபடி குணமாயிடுங்க. இதை வந்து நம்ம தாலிக்கீரை அப்படின்னு சொல்லுவோங்க. மாடியில் எல்லா இடமும் படர்ந்து வளருங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க, முடக்கத்தாங்கீரை. முடக்கு பிளஸ் அற்றான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. முடக்கு வாதம் அந்த மாதிரி காலில் ஏற்படக்கூடிய அந்த எலும்பில் ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் வந்து நல்லா சரியாகுங்க. இதை வந்து நம்ம அரைச்சி இதை வந்து நம்ம தோசை மாவு கூட கலந்தும் வந்து நம்ம தோசை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இதையும் உபயோகிங்க. மூணாவது நம்ம பார்க்கறது தாங்க, அது இது வந்து அவ்வளோ பலன்கள்ங்க. கீரையிலே நல்ல சிறந்த ஒரு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி கீரைன்னும் சொல்லுவாங்க. தண்ணி இருக்கிற இடம், தண்ணி ஊற்றுற இடம், வயல் ஓரங்கள், செடிங்களுக்கு நடுவுலலாம் நிறைய காய்ச்சிருக்குங்க. இது பேர் காணா வாழைங்க. இப்போ இதை வந்து பாசிப்பருப்பு கூட தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்குங்க, சுவையும் அருமையாக இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு வெயில் நாளில் ஏற்படுற தாகத்துக்கு ரெண்டு இலையை பறித்து நம்ம பச்சையை கூட வந்து மென்று சாப்பிட்லாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து நம்ம சூப்பு மாதிரி போட்டு கொடுத்தோன்னா அந்த காய்ச்சல் வந்து சரியாகுங்க. இது வந்து ஆண்மை பெருக்கிங்க. இப்போ தீப்பொண்ணு ஏற்படுற இடங்கள்லாம் இதை வந்து அரைச்சி பூசினா தீப்பொண்ணெல்லாம் வந்து சரியாகுங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளை பெருக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுக்கு உடம்புல எங்கேயாவது வீக்கம் இருந்தால் அதுவும் நீங்குங்க. இப்போ கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தொண்டை வலியெல்லாம் சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மண்ணீரல் கல்லீரல் நோய்கள்லாம் சரியாகும். நரம்பு தளர்ச்சிக்கும் மிக்க நல்லதுங்க. இது போல் பல பல இதனுடைய பலன்கள் வந்து ரொம்ப அதிகங்க. அதனால் இது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பறித்து நல்லா கழுவிட்டு பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்பில் உள்ள பிரச்சனையெல்லாம் வந்து நீங்கிருங்க. இது மாதிரி நம்மளுக்கு தெரியாத இது வந்து மூலிகைகளோ கீரைகளையோ வந்து நம்ம பயன்படுத்தினா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நன்றிங்க.